நமது ஷோட்டோகான் கராத்தே கழகத்தின் உடல் கட்டுமானத்திற்கென அமைக்கப்பட்ட இந்த பயிற்சி நிலையத்தின் முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் முகமாக நமது இந்நிகழ்வுக்கு வருகை பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கும் அன்று அதாவது 2015 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நாங்கள் இதுக்கு அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் இருந்த காலகட்டம். அந்த அடிப்படையிலே நாங்கள் பல பேரை அணுகியிருந்தோம். அந்த காலகட்டத்தில் இந்த பரிமாண அடிப்படை வேலைக்கு பிரதேச செயலாளராக இன்று வீட்டிருக்கும் மதிப்புக்குரிய தவராஜ் ஆசேவர் அவர்களால் எவ்வளவு நிதி வந்திருந்தாலும் நான் அதை உடனே பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உடனே நான் பெற்றுத்தருகின்ற பிரகாஷ், நீங்கள் அதுக்குரிய ஏற்பாடு செய்யுங்க என்று உடற்பயிற்சி உபகரணங்களை பெறுவதற்குரிய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறோம். எங்களின் அபிவிருத்தி மாதமாக இன்றைய நாளில் இந்த நிமிடத்தில் பிரகடனப்படுத்துகின்றோம். அதாவது வருகின்ற 24ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்டமே எண்ணிப்பாக்காத அளவுக்கு ஒரு போட்டியை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அலுவலகங்களில் தொழில்பிரிந்து உடற்பயிற்சிக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கான ஒரு புதியதொரு சிந்தனையை ஒரு பரிமாணமாக பெட்மிண்டன், அதாவது இரவில் விளையாடக்கூடிய ஒரு ஏற்பாடை செய்வதற்குரிய சகல ஆரம்ப வேலைகளையும் ஆரம்பிப்பதற்கு எண்ணியிருக்கின்றோம். இவ்வாறு எமது பணிகள் பலவாறு இருக்கின்றது. பல சவால்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம். சோட்டோகான் கராட்டே கழகம் என்றால் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விமர்சனத்துக்கு உட்படுகின்ற கழகமாக இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பயிற்சி ஆசிரியர் இவர்களும் அரசியல்வாதிகள் அல்ல. உதவிகளை பெற்றுத்தருவதற்காக நாங்கள் பல கோணங்களில் பெரியவர்களை அணுகியிருக்கின்றோம். அதன்பால் தான் நாங்கள் விமர்சிக்கப்படுகின்றோம். இருந்தும் எங்கள் விமர்சனங்கள் எங்களுக்கு முக்கியமாகவில்லை. நாங்கள் என்ன செய்கின்றோம், என்ன நடவடிக்கைகள் எடுக்கின்றோம், அந்த நடவடிக்கைகளின் பரிபாலம் என்ன அமைகின்றது என்றுதான் எங்களுடைய நோக்கம். அதன் அடிப்படையிலே நாங்கள் ஓரளவு வெற்றியடைந்திருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய சந்தோஷ நிகழ்வாக இந்த நிகழ்வுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. இந்த உடற்கட்டுமானம் தொடர்பாக எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டவர்களிலே அநேகமான நிலையங்கள் ஆரம்பித்து இடைநடுவிலே போவதுண்டு என்பதை நானும் அனுபவமாக பார்த்திருக்கின்றேன். ஆனால் இந்த நிலையம் தொடர்ந்து இயங்குவதற்கு காரணம் இந்த அமைப்பினுடைய கட்டுமானம். என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நண்பர் பிரகாஷ் சொன்னது போல சவால்கள் என்பதை நானும் அறிவேன். இவளுக்கு நிறைய சவால்கள் வந்து நானும் அதில் முகம் கொடுத்திருக்கிறேன். பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறேன். இவர்களோட நான் அரசியல் ரீதியாக அல்ல, இந்த நிலையத்தை தொடர்ந்து நடாத்துகின்ற சில சந்தர்ப்பங்களிலே. ஏனெனில் இதனை வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் தொடர்ந்து நடாத்துவதற்கு கூட சிலருக்கு விருப்பம் இல்லை. இதனை எவ்வாறு அதனை தடுக்கலாம் என்று கூட பல வழிகளை கையாண்டார்கள். ஆனால் நான் எனக்கு உள்ளே இருந்தது இது நல்ல நோக்கத்திலே செயற்படுகின்ற ஒரு நிலையத்தை தொடர்ந்து செயற்பட என்னால் எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்று பிரகாஷ் அவருடனும் திருக்குவனீஸ்வரனுடன் நேரடியாக கதைத்து இன்று எந்தவித அந்தகைய பிரச்சனை இல்லாமல் அவர்களை உருவாக்கி இருக்கிறோம். தொடர்ந்து இருக்க வேணும். நீங்கள் தற்காப்பு கலை குறிப்பாக பெண்களுக்கு மிக மிக முக்கியம். இன்றைய சூழ்நிலையிலே பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தற்காப்பு கலை என்பதை மிக முக்கியமாக இந்தியாவிலே தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாட்டிலே பாடசாலையிலே பெண்களுக்கு இந்த கராட்டி தற்காப்புக்காக கற்றுக் கொடுக்கின்றார்கள். அது இங்குள்ள அநேகமான இளம் பெண்கள் கற்க வேண்டும். அவ்வாறு கற்கின்ற வேளையிலே அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நானும் சிறுவயதிலே இந்த தற்காப்பு கலை பயில வேணும் ஆசைப்பட்டு 80களிலே நான் குறிப்பிட்ட காலம் பழகி இருந்தேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாட்டினுடைய நிலைமை இவ்வாறான பயிற்சிகளை பெறுவவர்கள்லாம் வேறு விதமாக பார்க்கப்பட்டார்கள். ஆகவே நாங்கள் அன்றிருந்து விடுபட்டு இன்று பழக முடியாத வயதுவர்களாக மாறிவிட்டோம். ஆகவே நீங்கள் இளைஞர்கள் இந்த தற்காப்பு கலையின் பயிலுங்கள். உடற்கட்டமான பிரச்சனை பயில வேணும். இந்த வேளையில் எங்களால் முடிந்தவரை பிரேசியலாளர் என்கிற ரீதியிலே என்னால் முடிந்தவரை உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் நடத்த இருக்கின்ற இந்த போட்டி நிறைவு நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருப்பதற்கு ஒத்தாசை நல்கிய